அழைக்கிறான் மாதவன். வணக்கம் குருவை, குருவே சரணம். அழைக்கிறான் மாதவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன், 21 டேஸ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன் கேட் பேட்ச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனசில் வந்து எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு, நிறைய கவலைகள் இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப நொந்து போன சக்தியாக நான் இருந்தேன், ஒரு அனாதை மாதிரி, ஏதாவது ஒரு நமக்கு யாருமே கிடையாது அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, மைண்ட்ஃபுல்லு, அப்புறம் யார் யார்கிட்ட எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸோ இப்போ யாராவது கோவப்பட்டானோ அவங்ககிட்ட எப்படி பேசணும், அந்த விஷயம் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் சக்ரா மெடிடேஷன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து காகத்துக்கு வந்து அன்னம் எல்லாம் வைக்க சொல்றது, இதெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் மனசுல ஒரு திருப்தியும் ஒரு இவரையும் கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் தேடி வந்துட்டு இருக்கு. இந்த அழைக்கிற மாதவத்தினோட அந்த டீம்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து மக்களுக்கு வந்து சேரணும், நிறைய பேர் வந்து மாறாம இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இயற்கைக்கு நன்றி சொல்றேன், திருமார சாருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் முடிஞ்சிருக்க கூடிய நிலையில அடுத்த பிரம்ம முகூர்த்தத்தோட கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டம் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூல் ரன் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா www.amsolf.com அப்படின்னு கூட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச் ரூம் அவைலபிள் இருக்குது, மற்றவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த உலகம் உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த குற்றம் சொல்லும் நபர்களிடமிருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது, நம்ம எப்படி அதை கடந்து போகிறது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த குற்றம் சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஆஃபீஸ் ரீதியாக உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களை வீட்டில் வந்து உங்களோட கணவனோ அல்லது மனைவியோ உங்களை குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை அப்பாவோ குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட வந்து பசங்க வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம எப்படி இவங்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்போ என்னன்னா, இந்த குற்றம் கூறக்கூடிய நபர்கள் என்பது இந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால தான் நம்ம வெறும் அன்னதானம், டெய்லி அன்னதானம் போட்டால் கூட அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு குற்றம் சொல்லிட்டு போகிறவங்க இருப்பாங்க பல பேர். இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் சாம்பார் சாதமாக போட்டதுக்கு தயிர் சாதமாக போட்டிருக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம், அதாவது சஜஷன்றது வேறு, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்கிறதுன்றது வேறு. சஜஷனை பற்றி நான் பேசலை, எதுக்கு எடுத்தாலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு என்ன தான் கொடுத்தாலுமே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது, குற்றம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. இல்லைப்பா, நீங்கள் இது பண்ணதுக்கு நீங்கள் இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே வந்து ஏதாவது ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்கோன்னு வைங்களா, ஒரு அன்னதான ரிலேட்டடாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், ஒரு ஒரு 150 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம், தம்பி நீங்கள் இப்படி வச்சு போடுறதுக்கு லைனாக எல்லாருமே நிற்க வச்சு நீங்கள் ஒரு ஒரு தட்டில் நீங்கள் இப்படி போட்டு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு 10 பேர் நிற்பாட்டி லைனாக ஒரு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம் குற்றத்தை கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர, அவர் அங்கேருந்து வந்து இந்த வேலையை பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நிகழ்ந்துட்டு இருக்குது. நீங்களே நீங்கள் கவனித்து பாருங்கள், மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒரு குற்றம் சொல்லுவீங்க, அந்த குற்றத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்காது. சின்ன விஷயம்தான், வீட்டில் அப்பா இருக்காரு, குழந்தைகிட்ட வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து சரியாகவே நடந்துக்க மாட்டேற, நீ இப்படியே பண்ணுற, நீ அப்படியே பண்ணுற, நீ எனக்கு வந்து மதிப்பு கொடுத்து நடந்துக்க மாட்டேற, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கப்பா எப்படி நான் நடந்துக்கணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டால் அதுக்கு அவர்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு கூடிய அந்த மனம் தான் செயல்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ ஒரு மனைவி வந்து ஏதோ சமைச்சு தராங்க, பாராட்டலனாலும் பரவாயில்ல, அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்குது, இதில் வந்து ஏதோ ஒரு தப்பு இருந்துகிட்டே இருக்குது, உப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், இதில் காரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாமான்னா அதுக்கும் அவங்களுக்கு தெரியாது. அப்போது இந்த சஜஷன் அப்படின்றது இருக்கலாமே தவிர, எதுக்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அப்போ இது இந்த பழக்கம், இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிங்க. இல்லை மற்றவங்ககிட்ட இருந்து நான் அந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மற்றவர்கிட்ட இருந்து நான் சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் எப்படிங்க கவனித்து நடக்கிறது, என்ன நான் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. ஒரு புரிதல் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி மனிதர்கள் உலகமெங்கும் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அந்த மாதிரி அந்த ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்கிறது உங்களுக்கு புரியணும். இல்லைனா உங்களால் கடந்து செல்லவே முடியாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, எல்லா மாதிரியான இடங்கள்லையும் இந்த மாதிரியான நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க.
குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. எந்த விஷயம் பண்ணினாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க அதில். ஆனால் அவங்களுக்கே அது எப்படி மாற்றி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு அதை பற்றின ஒரு விழிப்புத்தன்மை இருக்காது, அதை பற்றின அவேர்னஸ் இருக்காது, அது எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போது நீங்கள் ஹேண்டில் பண்ண அதே விஷயத்தையே அவங்கள ஹேண்டில் பண்ண சொன்னால் அதே மாதிரி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்களோ அதே மாதிரியான ஹேண்ட்லிங் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணும்போது மட்டும் அது ஒரு குற்றமாக சொல்லுவாங்க, அவங்க பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே விஷயத்த வேணாடா நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா பார்க்கக்கூடிய பார்வை எப்படின்னா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணுன்ற பார்வையிலேயே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நம்பர்கள்டிருந்து நம்ம எப்படி விடுபடுவது அப்படின்னா புரிதல் தான் அவசியம். இல்லைன்னா நீங்கள் விடுபடலாம் முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரியான நபர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி நீங்கள் ஒரு ஒருத்தவங்கிட்டருந்து தப்பிச்சு போயிட்டே இருப்பீங்களா? இல்லைங்க நான் இவங்களை வந்து நான் ஒதுக்கிடுறேன், இவங்க இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒன்று ஒதுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ வீட்டில் இதே மாதிரியான சம்பவம் நடக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய நபரை ஒதுக்கிடுவீங்களா? அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லைங்க எனக்கு இந்த ஆஃபீஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸை ஒதுக்கி விட்டு வந்துடுவீங்களா? இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிறீங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் மேல் இடத்துல இருக்கக்கூடியவங்க அல்லது கீழ இடத்துல இருக்கக்கூடியவங்க இதே மாதிரி ஒரு தவறு பண்ணுறாங்க, இதே மாதிரி ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, இல்லைங்க எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாபே வேண்டாம் தூக்கி போட்டு வந்துடுவீங்களா? எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் இங்கே இல்லைங்க எனக்கு அவங்க என்னோடய ஃப்ரெண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னா வேறு வேறு மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு சிக்கல்கள்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ என்னென்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது நீங்கள் தான் கற்றுக்கணும். இதுக்கு தான் மெடிடேஷன் சொல்லி நம்ம அவ்வளோ ஒரு விஷயம் சொல்கிறோம். ஏன்னா மனம் எப்போ பக்குவப்படுதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது வந்துடும். இப்போ அந்த மனம் பக்குவப்படும் போது என்னென்னா அவங்க குற்றம் சொல்கிறாங்கல்ல, சொல்லும்போதே உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். அறியாமையில் பேசுகிறாங்க, அறியாமையில் அவங்களுக்கே என்ன உளர்றாங்கன்றதே தெரியாமல் உளறிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் எதுக்குடா நீங்கள் எல்லாம் குற்றம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னென்னா இந்த இடத்துல பக்குவ நிலை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நீ எப்படி எனக்கு வந்து குற்றம் கண்டுபிடிக்கலாம், நான் செஞ்சதுலேயே நீ குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் ரைஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட தன்மையை இழப்பீங்க, அவ்வளோதான். அப்போ சிம்பிளான ஒரு விஷயம், மனதை ஒருநிலைப்படுத்தி இதை எப்படி கடந்து போகணும், இதை எப்படி நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அந்த பக்குவம் தான் உங்களுக்கு வரணுமே தவிர என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் எமோஷனாகி பொங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை உங்களால் நடத்தவே முடியாது. ஸோ குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.